திமுக தலைவர் ஸ்டாலின் கணக்கு வாந்தியார் போல் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக்கு பிறகு விளாச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பலகையில் கூட்டல் பெருக்கல் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கும் ஸ்டாலினின் கனவு 23ஆம் தேதிக்கு பிறகு கழித்தல் கணக்காக மாறிப்போகும் என்று தெரிவித்தார். மேலும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை நிரூபிக்க தயாரா என சவால் விடும் ஸ்டாலின், பாஜகவுடன் என்ன பேசும் என்பதற்கு ஏன் சவால் விடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து ஒரு மேத்ஸ் டீச்சராக ஆகிட்டார். அவர் மேத்ஸ் டீச்சர்னு சொன்னால் கணக்குவாதியார், அதாவது உத்தம முத்திரம் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், பார்த்தீங்களா? எல்லாமே அதில் சிவாஜி ஒரு பாட்டு வரும், 1, 1, 2, 2, 3, 5 ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து எனக்கு லாபம் வருது. அதனால் இப்போ உட்காந்துட்டு ஸ்லேட் எடுத்துகிட்டு கணக்கு எழுதிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் கணக்கு அவருக்கு தெரியல அவருக்கு. அதாவது அவர் வந்து என்னென்னா கணக்குவாதியார் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் கூட்டல் பெருக்கலில் வந்து அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அதில் 1+1 = 2, 2+3 = 5 சொல்லி கூட்டிகிட்டு இருக்கார் இப்போது. ஆனால் அவருக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறது கழித்தல் தெரியாது. நிச்சயமாக 23ஆம் தேதி பிறகு அவர் கழித்தலில் தான் போவார். அவர் இதுதான் நடக்காது. அவர் அவரை பொறுத்தவரை வந்து பேசுந்த நிரூபித்தார்னு சொன்னால் நான் வேறு சொல்லி விட்டு தரணும். ஆனால் பேசுந்த மறுக்கிறார் அவர். அது பாருங்கள், நான் பேசுகிறேன்னு மறுக்கலையே. அவர் பேசு, நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சோம்மா, நான் பேசினேன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து விலகிறேன். ஆனால் என்ன பேசுனேன்னு நான் வந்து எங்கள் ரெண்டு பேர் தான் தெரியும். அதை பற்றி அவர் சொன்னார். அவர் அப்போ பேசியிருக்காரு தானே அர்த்தம். அது கேளுங்க அவர்கிட்ட. ஒன்று தானே நீங்கள் ரெண்டு விஷயம் இல்லை பேசுனது, ஒன்று பேசுனது பார்த்தது, அதை நிரூபிக்கிறது. ஒன்று நிரூபிக்கிறது அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, ஒழிய பேசுனது சேலஞ்ச் பண்ணலையே. அவர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநர் நல்ல முடிவை எடுப்பார் என்றும் தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் தருவதாகவும் தெரிவித்தார். ஆளுநர் அதை ஒட்டி அவர் முடிவெடுக்க வேண்டியது அவருடைய விஷயம். எனவே தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆளுநர் வந்து ஒரு நல்ல முடிவு வந்து அவர் எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயற்சியில் கமல் ஈடுபடுகிறாரா என அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விளாச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்ச்சை பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க கமல் பிடிவாதம் பிடிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நம்முடைய தமிழ்நாடே ஒரு அமைதியாக இருக்க சூழ்நிலை. அமைதிக்கு குந்தகம் விளைவித்து இங்கு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற முயற்சியில் வந்து கமல்ஹாசன் வந்து ஈடுபட்டால் நிச்சயமாக தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலையும் சட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த ஒரு கட்டாயமும் அவருக்கு ஏற்படும். அந்த தேவைதானே, இது அவருக்கு அது யோசிக்கணும். அதை இல்லை, அவர் தான் வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் இந்த மாதிரி விஷய விதையை வந்து அவர் பேசும்போது, நான் வந்து ஒரு சாதாரண அமைச்சர் அடிப்படையில் சொன்ன சாதாரண ஒரு குடிமகன், தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகன் அடிப்படையில் என்னுடைய கருத்தை சொன்னேன். அவர் வருத்தம் தெரிவித்தோம், நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்தில் இருக்கார். வருத்தம் தெரிவிச்சுட்டு போதில் என்ன இருக்குது, இது கமல்ஹாசனுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு போதில் என்ன இருக்குது? ஸோ அதுலேயே வந்து பிடிவாதமாக இருக்காருன்னா அப்போ வந்து தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது பிடிக்கலையா? தமிழ்நாடு வந்து மதக்கலவரம் ஏற்படுறதை அவர் விரும்புகிறாரா? இதான் அவருடைய ஆசையா? அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.